பக்திகளின் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் நலன் பொருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் சொல்லி வந்தாலும் கூட 2024 எவ்வாறு இருக்கும் என்பதையும் இப்போ நான் சோழி பிரசன்னத்தில் பார்க்க போகிறோம். அதே நிலையில் பார்க்கும்போது கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, என் தாய் பிரத்யேகிரா, என் விஷ்ணுமானுடைய பரிபூர்ணமான ஆசி 2024 உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வரும். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் சந்தித்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல ஒரு வாழ்வு அமைய வேண்டும் என் தாய் தந்தையராகிய பிரத்யேகிரா விஷ்ணுமாயினை தியானிக்கின்றேன். கடகராசி, கடகத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் 4, பூசம் ஆயில்யம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம். கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரி, 2024 கடந்த 2023 தான் சனி பகவானும் ராகு பகவானும் பெயர்ச்சியானார்கள். 2024 பொறுத்த வரைக்கும் ஒரே பெயர்ச்சி தான், குரு பெயர்ச்சி தான். இந்த குரு பெயர்ச்சி, அந்த குரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா மே மாதம் 1 மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு மாறுகின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம். சற்று கவனமாக நிதானமாக இருப்பீர்களானால், எதையும் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு அணுகுவீர்களானால், பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல ஆண்டு கடகராசிக்கு அமையும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் இருவருடைய திருமண வாழ்வில் நிலவி வந்த பிரச்சனைகளும் குழப்பங்களும் படிப்படியாக குறைந்து நிம்மதி தருகின்ற ஒரு ஆண்டாகத்தான் அமையும். என்னை பொறுத்தவரை சனி பகவான், சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் கூட பயப்பட வேண்டாம். அஷ்டமத்து சனி காலம் இருந்து தான் கவனமாக இருக்கணும். ஏன்னா மற்ற சனி பகவானுடைய கடுமையான அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும், பார்வையை பொறுத்த வரைக்கும், இந்த அஷ்டம சனிக்கு பொறுத்த வரைக்கும் நன்மைகள், நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நன்மைகள் வரும், அந்த நன்மைகள் எல்லாம் பிரச்சனையாக மாறிடும். இப்போ உதாரணமாக ஒரு நல்ல திருமண வாழ்வு அமைந்தால் அந்த திருமணத்தில் பிரச்சனை, ஒரு நல்ல தொழில் ஆசையாக தொடங்கினா அதில் பிரச்சனை, பாசத்தோடு பழகிய பிள்ளைகளால் பிரச்சனை, வெளிநாடு சென்றால் அந்த வெளிநாட்டில் பிரச்சனை. ஆக நம்முடைய வாழ்வியல் நாம் இதெல்லாம் சந்தோஷம் நினைக்கின்றோமோ அத்தனை சந்தோஷமும் அடிபட்டு போகணும். குறிப்பாக சொல்ல போனால் ராகு கேதுவினு தரக்கூடிய அற்புதமான யோக பலன்களை எல்லாம் சனி பகவான் தடுத்து விடுவார் என்று சொல்வார்கள். கவலையே பட வேண்டாம். ஏன்னா அந்த 2024 உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம், ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரே கிரகம் கடகராசிக்கு செவ்வாய். இந்த செவ்வாய் சிறப்பாக அமைகின்றார் சோழி பிரசனத்தில். 2024 முழுவதுக்குமே சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து, சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து, அஷ்டம சனியினுடைய தடையிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி செவ்வாய் தான். காரணம் ஏன் சொல்கிறேன்னா, கடகராசிக்காரர்கள் இதுவரை சந்தித்து வந்த, மன ரீதியாக சந்தித்து வந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உடல் ரீதியாக கடுமையாக பாதிப்புகள் வந்து சந்தித்து வந்தாலும் சரி, சம்பாதித்த பணம் பூரா மருத்துவம் சார்ந்ததுக்கே செலவானாலும் சரி, கை கெட்டியது வாய் கெட்டாத ஒரு நிலையில் இருந்து வந்தாலும் சொல்ல, இந்த செவ்வாய் பகவான் சிறப்பாக இருக்கின்றார் கடகராசிக்கு. அதோடு கூடிய சூரியன், சூரியனை பொறுத்த வரைக்கும் ஒரு பலம் வாய்ந்த கிரகன், ஆத்மகாரகன். சூரியன் மட்டும் ஒரு மனிதனுக்கு துணையாக இருந்துவிட்டால் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம். அற்புதம், 2 கிரகங்கள் கடகராசிக்கு சிறப்பாக இருப்பதாகத்தான் சோழி பிரசனம் சொல்றது. சூரியனை பொறுத்தவரைக்கும் அற்புதம். அதே நேரத்தில் கலத்திரகரனாகிய சுக்கிரன் சற்று சங்கடத்தை தருகின்றார். குடும்பத்தில் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை நிலவுகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனாலும், குடும்பத்தில் பிரச்சனைகள் வர இருப்பதாலும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அவ்வாறு இருந்து விடுவீர்கள். ஆனால் நல்ல மாற்றத்தை தரக்கூடியவர். அப்படியே உங்களுக்கு கலந்தரகாரின் சுக்கிரன் குடும்பத்திலையும் வாழ்க்கையிலையும் பிரச்சனை தந்தாலும் கூட செவ்வாய் துணை இருப்பதனால எதையும் புரிந்து கொள்வீர்கள். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் எதையும் புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை, எனக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன, நல்ல முறையில் தானே தொழில் தொடங்கினேன், ஏன் நல்ல முறையில் நடக்கவில்லை, காதல் திருமணம் தானே செய்தேன், பெற்றோர் பார்த்து வைத்த திருமணம் தானே செய்தேன், ஏன் இவ்வளவு பிரச்சனைகள், என்னை ஏன் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்கின்றீர்கள் அல்லவா, புலம்புகின்றீர்கள் அல்லவா. அதில் ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய ஒரு ஆண்டு 2024 சோழி பிரசனம் சொல்லுது செவ்வாய். இந்த செவ்வாய் அற்புதங்க, கவலையே படாதீங்க. மழை பெய்தாலும் குடையாக, வெயில் அடித்து சூடாக இருந்தால் கூட காலில் செருப்படுகிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு கவசம் செவ்வாய். அதை தனாதான் முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கு அதனால் அஷ்டம சனியை பற்றிலாம் பயப்படாதீங்க. அஷ்டம சனி காலத்தில் செவ்வாய் மட்டும் ஒருவனுக்கு துணை இருந்து விட்டால்
வெற்றி 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 தான். நாம் எதை இழந்தாலும், எது நம்மை விட்டு கைவிட்டு போனாலும் கூட, அல்லது கை நழுவி போனாலும் கூட, திரும்ப பெறுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை செவ்வாய் அமைத்து தருவார். இதுவரை அரசு வேலை சம்பந்தமாக உங்களோட முயற்சிகள் இனி வெற்றியை நோக்கி நகரும். அரசு வேலை சம்பந்தமான ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம். அதிகாரம் படைத்த பலம் வாய்ந்த ஒரு துறை என்று சொல்லும்னா அது காவல்துறை, நீதித்துறை, அரசியல். இந்த மூன்றிலும் வெற்றி கொடி நாட்டுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்து. இதுவரை ஏமாற்றம் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து வந்த வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம். தொழில் ரீதியாக நீங்கள் எவ்வளவோ தூரம் கடுமையாக போராடினாலும் முடிவில் பூஜ்ஜியம், அதில் மாறுகின்ற ஒரு நல்ல காலகட்டம் 2024. மே மாதம் வருகின்ற குருவும் உங்களுக்கு துணையாக இருப்பதனால அற்புதம். அந்த மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக பொறுமையாக இருப்பீர்களானால், ஏன் இருப்பீர்கள், இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை தருவீர்கள். ஏன்னா 2023 உங்களுக்கு நிறைய பாடங்களை கற்றுத்தந்து விட்டது, நிறைய அனுபவங்களை தந்து விட்டது. வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு அனுபவம் தேவை தான். அந்த அனுபவம் ஒவ்வொரு நாளும் நம்ம கற்றுக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க. பாடம் படிப்பது தப்பு இல்லை, கடந்து போய்விட வேண்டும். அந்த வகையில் பார்க்கும்போது 2024 கடகராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதம். அது மட்டும் கிடையாதுங்க, புதன் 6 மறைந்து விடுவதனால சின்ன சின்ன டென்ஷன் கோபமும் வந்துதான் போகும். அதை சமாளிக்கின்ற ஆற்றலை மட்டும் வளர்த்து கொள்ளுங்கள். இதுவரை உங்களை கனவு என்று சொல்லக்கூடிய அந்த வீடு, கனவு என்று சொல்லக்கூடிய ஒரு மனை, கனவு என்று சொல்லக்கூடிய அந்த இடம், அத்தனை அந்த இடத்துல நிலவி வந்த பிரச்சனைகள் அத்தனையும் மாறி ஓரடி மண்ணாக, ஒரு வீடாக, சொந்த இடமாக குடியிருக்கின்ற ஒரு நிலை. ஒரு மிகப்பெரிய ஒரு நிலம் வாங்கியிருக்கீங்க, அந்த நிலத்தில் ஒரு வீடு கட்டலும், ஒரு தொழிற்சாலை கட்டலும் நினைக்கிறீங்கன்னா அதை கட்டி முடிப்பதற்கான ஆற்றலை செவ்வாய் தருவார். அது மட்டும் கிடையாதுங்க, வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம். சூரியனும் செவ்வாயும் சிறப்பாக அமைவதனால கடகராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம். வெளிநாடு யோகம், வெளிநாட்டில் போய் வெற்றி பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் அடைகின்ற ஒரு நல்ல மாற்றத்தை சூரியனும் செவ்வாயும் தருகின்றார். நல்ல யோக பலன், நல்ல யோக பலனை தந்த ராகு கேதுவை அஸ்ரமத்து சனியின் காரணமாக சனி பகவான் தடுத்தாலும் கூட, பூர்வ புண்ணியம் நிறைந்திருப்பதனால, சத்துருக்கள் நிறைந்திருப்பதனால, சத்துருக்கள் தாங்கயே அவங்களுக்கு பலம். அந்த சத்துருக்கள் எதிரி யாருன்னு புரிஞ்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், சத்துருக்கள் தான் பலகீனம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், சத்துருக்கள் தான் பலம். உங்களை பொறுத்த வரைக்கும் எதிரிகளை நேர்கொள்ளுகின்ற ஒரு ஆற்றல், அந்த மனோ தைரியம், மனோ திடத்தை செவ்வாய் தருவதனால உங்களுக்கு பலகீனம் எது என்பதை புரிந்து கொண்டு வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை. பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம், அரசு துறையில், பொதுத்துறையில் நல்ல சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல திட்டம். என்ன கொஞ்சம் கவனமாக இருங்க, ஒரு வேலி இருக்குது, அந்த மேலியில் ஒரு புடவை வேஸ்டியை விழுந்துருச்சுன்னா பாதிப்பு வேலிக்கல்ல. ஆக அந்த வகையில் பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக பொறுமையாக இருந்து விட்டீங்கன்னா, பெண்கள் சாதிக்கின்ற, கடகராசியினுடைய பெண்கள் சாதிக்கின்ற ஒரு ஆண்டு 2024 சிந்திய கண்ணீர்கள் மாற்றம் தரக்கூடிய ஆண்டு பெண்களுக்கு 2024 கடகராசிக்கு. அது மட்டும் கிடையாது, கணவன் மனைவிக்குடையே நிலவி வந்த கருத்து வேற்றுவார் நீங்கும். அது மட்டும் கிடையாதுங்க, குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பமான சூழ்நிலை மாறும். அது மட்டும் கிடையாது, இந்த 2024 இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை சூரியனும் செவ்வாயும் அமைத்து தருகின்றார். இப்படி பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியினுடைய பாதிப்பு குறைந்துவிடும். அஷ்டம சனி ஒரு மனிதனை எப்போ பாதிக்கிற ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். ஒரு மனிதன் தவறான பாதையை நோக்கி நகர்ந்தாலோ, தப்பான மனிதனுடைய தொடர்பில் இருந்தாலோ, தீய பழக்க விடத்துக்கு அடிமையாக போனால் மட்டுமே அஷ்டமத்து சனி அவனை அல்லால வைத்து விடும். அவரை பற்றி சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் இழந்து தலைமறைவு வாழ்க்கை வாழ்வார்கள். ஊரை விட்டே வேறு ஊருக்கு செல்லுகின்ற ஒரு சூழ்நிலை, சிலருக்கு சிறைவாசம் கூட அமைந்துவிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை அஷ்டமத்து சனி தந்துவிடும். ஆக அந்த நிலையிலிருந்து மாறு. அதனால தான் சொன்ன, கொஞ்சம் யோசிங்க. வாழ்வு நீர்க்குமிழி போன்றது. இந்த வாழ்க்கை ஒரு முறை தான் வரும். நீங்கள் தனி மனிதன் கிடையாது, ஒரு கூட்டு குடும்பம். இந்த உலகத்தில் நம்ம சேர்ந்து தான் வாழ வேண்டும். நம்ம உடல் ரீதியாக மன ரீதியாக ஏற்படக்கூடிய அவப்பெயர்கள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். அந்த வகையில் 2024 கடகராசிக்கு ஒரு நல்ல ஆண்டாக, சிறந்த ஆண்டாக, நற்பலன் தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமைகின்றது. அதே நேரத்தில் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் வருமானம் ஒரே சீராகத்தான் அமையும். அந்த வருகின்ற வருமானத்தை தக்க வைத்து கொள்ளுங்கள். அதாவது சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க, இது வரைக்கும் இந்த உதாரணம் நிறைய தரம் நான் சொல்லியிருக்கேன், மதில் மேல் பூனைன்னு சொல்லுவார். உங்கள் வாழ்வு இப்படித்தான் என்று இருந்த நிலை மாறி எப்படியோ இவன் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துட்டாயா, நல்ல திறமசாலி அறிவானவன் என்று மாற்றாரும் பகைவரும் பாராட்டுகின்ற
ஒரு நல்ல நிலை கடகராசிக்கு இந்த 2024 கிடைக்கும் என்பதைத்தான் சோழி பிரசன்னம் சொல்கின்றது. என்னை பொறுத்தவரைக்கு கடகராசிக்கர்கள் 2024 இந்த 2024 முழுவதுமே அஷ்டமசனியினுடைய பாதிப்பிலிருந்து குறைய வேண்டுமானால் நீங்கள் சென்று நிற்க வேண்டிய இடம் ரெண்டே இடம்தான். திருக்கொல்லிக்காடுன்னு சொல்லுவாங்க, அந்த திருக்கொல்லிக்காடு திருத்துறைப்பூண்டிக்கு அருகே இருக்கக்கூடிய திருக்கொல்லிக்காடு, அக்னி பகவான் சனீஸ்வர பகவானை பூஜித்து அஷ்டம சனியத்தை விடுபட்ட திருக்கொல்லிக்காடு சென்று வழிபட வேண்டும். இல்லை என்றால் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாத சனீஸ்வரர் ஆலயம் சென்று திலதீபம் ஏற்றி வழிபாடு செய்வீர்களானால் கடகராசியை பொறுத்தவரைக்கும் அஷ்டம சனியினுடைய பாதிப்பு குறையும். அதே நேரம் செவ்வாயினுடைய முழுமையான பலனை பெறுவதற்கு திருத்தணி முருகனை வழிபாடு செய்வது சிறப்பு. திருத்தணி தான் சென்று முருகனை வணங்க வேண்டும், இல்லை முருகன் எங்கெல்லாம் குடியிருக்கின்றாரோ அந்த ஆலயம் சென்று வழிபடுவது கடகராசிக்கு சிறப்பு. ஒரே ஒரு விஷயம் சொல்கின்றேன், என்னை பொறுத்த வரைக்கும் பெண்ணினுடைய சாபம், ஒரு பெண்ணுடைய சாபம் மன ரீதியாக உடல் ரீதியாக ஒரு பெண்ணுக்கு நாமோ நம் வம்சத்தில் யாரோ தீங்கிழைத்தால் மனவேதனைப்படுமானால் அப்படி உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒரு பெண் அந்த உயிரை மாய்த்து கொண்டுகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் விசாரிங்க. அப்படி இருந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தால் உங்களுடைய வெற்றிக்கு அதுவே ஒரு தடை. அதை தடை நீக்குகின்ற ஆண்டு இந்த 2024. நீங்கள் உடனே என்ன செய்யணும்னா ஒரு அருகில் உள்ள ஒரு அம்மன் ஆலயத்திற்கு ஒரு புடவை வாங்கி அந்த அன்னைக்கு அணிவிக்க சொல்லுங்கள். கொடுத்துட்டு மட்டும் வந்துடாதீங்க, அவர்கிட்ட பேசி அந்த அன்னைக்கு அணிவித்து உங்கள் கண்ணால் அந்த காட்சியை பார்ப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் அந்த பெண்ணுடைய சாபத்திலிருந்து விடுதலை பெறலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் திருமணத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, இல்லை தொழிலில் ஒரு சிக்கல் ஏற்பட்டதுன்னா அது ஒரு பெண்ணுடைய சாபம் இருக்கலாம் சிலருக்கு என்று சோழி பிரசனம் சொல்வதனால 2024 கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆலயம் சென்று அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு ஒரு புடவை வாங்கி சாத்தணும். வாங்கி கொடுத்தால் மட்டும் போகாது, அவரிடம் பேசுங்கள். அந்த ஆச்சாரியரிடம் பேசி அந்த அன்னைக்கு இந்த சேலையை அணிவிக்க வேண்டும் என்று கூறி இருந்து அமர்ந்து அந்த அன்னையை மனம் கூட தரிசிப்பீர்களானால் அந்த பெண் சாபம் எளிதில் விலகிவிடும், வெற்றி வசப்படும், குடும்பத்தில் பெண்களுக்கு ஆண்களுக்கு இருந்த வித பிரச்சனைகளுக்கு குறையும், கணவர் மனைவிகள் ஒன்று சேருகிற ஒரு நல்ல சந்தர்ப்பம் 2024 கடகராசிக்கு அமையும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன்ல, அஷ்டம சனி காலத்திலும் கூட செவ்வாயும் சூரியனும் சிறப்பாக இருப்பதனால ஒரு 70% நற்பலனை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் கடகராசிக்கு அமைகின்றது. கொஞ்சம் கவனமாக இருங்க, பொறுப்பாக இருங்க, நிதானமாக இருங்க. ஏன்னா எளிதில் பழிபாவங்கள் உங்களை நெருங்கி வருகின்ற ஒரு சூழ்நிலை அமைந்துவிடும். ஆசைப்படுவது தப்பு இல்லை, அதீதமான ஆசையின் காரணமாக தவறான பாதையை நோக்கி நகர்வதற்கான ஒரு சூழ்நிலையை ராகு கேது அமைத்து விடுவார். கவனமாக இருங்க. எனக்கெல்லாம் ஒரு உதாரணம் சொல்லுவேன், கண்ணகி. கண்ணகியை பற்றி நமக்கு எல்லாம் தெரியும். அந்த கண்ணகியை எவ்வளவு சிறப்பாக திருமணம் பண்ணான் கோவலன். அவருடைய பார்க்கல விநாசகாலே விபரீத புத்தி என்பதை போல இந்த அஷ்டம சனி காலத்தில் கண்ணகி விட்டு மாதவியை நோக்கி நகர்ந்தான். சரி, அங்கேயாவது இருந்தானா விதி விளையாடியது, மாதவி என்று இருந்து திரும்ப கண்ணகி வரும்போது தன் உயிரை இழந்தான். பார்த்தீர்களா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல வாழ்வு அமைந்தாலும் அது கைவிட்டு போகின்ற ஒரு சூழ்நிலை அஷ்டம சனி காலத்தில் அமையும். அவசரப்பட்டு விடாதீர்கள். அவசரப்பட்டு ஒரு காதல் திருமணமோ பெரியவங்க திருமணமோ ஒரு முறைக்கு இருமுறை யோசியுங்கள். ஒரு சின்ன சின்ன பொருள் வாங்கும் பொழுதெல்லாம் யோசிக்கிறோம், ஆனால் திருமண வாழ்வை பொறுத்தவரை கடகராசியை பொறுத்தவரைக்கும் கோட்டை விட்டு விடுகிறார்கள். ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வருடம் ஒரு முறை கும்பகோணத்துக்கு அருகே இருக்கக்கூடிய திருத்தேவன் குடின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அந்த ஊருக்கு பேர் நண்டாங்கோயில்னு சொல்கிறாங்க. அந்த ஆலயம் சென்று அங்கே இருக்கின்ற சிவனுக்கு பாலாபிஷேகம் செய்து பாருங்கள். கடகராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவதும் பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து நிம்மதி தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் கடகராசிக்கு இந்த ஆண்டு அமையும்.